Hi friends, ellarkum vanakkam. Welcome back to our channel Bommi's Lifestyle. நம்ம சேனல் இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். இந்த vlogல non-veg recipes இருக்க போது, unboxing இருக்க போது, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்ல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையிலே போயிட்டு மகியப்பா 1.5 கிலோ மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது என்ன மீன் அப்படினா வந்து உள்ளி அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மீன் நான் இதுக்கு முன்னாடி சமைச்சது கிடையாது. இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. குழம்புக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லி அந்த அண்ணன் கொடுத்து விட்டதா சொன்னாங்க. இந்த மீன்ல தலை பகுதியும் வால் பகுதியும் போட்டு குழம்பு வச்சிர போறேன். மிச்ச இருக்கிற பீஸ்ல வந்து நான் பொரிச்சுக்க போறேன். மீன் வாங்கிட்டு வந்ததும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நாம மீன் பொரிச்சோம் அப்படின்னா கடாயில ஒட்டாம மீன் ரோஸ்ட் எடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு கலைன்னு தான் சொல்லணும். அது வந்து நம்ம போடுற மசாலாஸ்ல மட்டும் இல்லை, நம்ம வாங்குற மீன்லயுமே இருக்கு. மீனை நல்லா தெளிவா வாங்கிட்டோம் அப்படின்னா மசாலாஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒட்டிக்கும், மீனும் வறுவலும் சூப்பரா வரும். மீன் வறுவலுக்கான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்க போறோம். ஒரு 10 பீஸ் மீனுக்கான மசாலாஸ் எடுத்துக்கிறேன் நானு. 1 இன்ச் இஞ்சி, 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு பல் வந்து சின்னதா இருக்கிறதுனால நான் 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நீங்க பெருசா இருந்ததுன்னா 6-7 அப்படி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், நீங்க காரத்துக்கு ஏத்த போல மிளகாய் தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமா சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 எலுமிச்சம்பழம் சாறு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியா அரைச்சிடாதீங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அரிசி மாவு போட்டதுனால நல்லா கடாயில ஒட்டாம முறுமுறுன்னு வெந்து வரும். இப்போ மீன் துண்டுகளை மசாலால நல்லா நான் கோட் பண்ணி வச்சிடுறேன். இது மினிமம் 2 hours விட்டுட்டு நம்ம பொரிச்சோம்னா இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க வந்து வேகமா பொரிக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சுக்க போறேன். ஃப்ரிட்ஜ்ல வந்து ஃப்ரீசர்ல போடாதீங்க, நார்மல் கூலிங்லயே வச்சு எடுத்துக்கோங்க. மசாலா புரட்டின மீன் துண்டுகளை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து ஸ்டோர் பண்ணிக்க போறேன். பெரிய தட்டை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க முடியாது அப்படின்றதுக்காக இந்த குட்டி தட்டை நான் மாத்திக்கிட்டேன். அது நல்லா ஊறட்டும், அதுக்குள்ள மீன் குழம்புக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம். மீன் குழம்பு ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். அது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தட்ல வந்து மீன் குழம்பு வைக்கலாம். எப்படி வச்சாலுமே மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா வந்து இந்த மீன் குழம்பு செஞ்சிடலாம். வாங்க இந்த மீன் குழம்பு சிம்பிளா எவ்வளவு டேஸ்டியா வைக்கலாம் அப்படின்றத பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் 1 எலுமிச்சம்பழம் அளவு புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், குழம்பு மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்ல அப்படின்னா மிளகாய் தூளை 1/2 டீஸ்பூனும் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூனும் போட்டுக்கோங்க. அதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். 1 பச்சை மிளகாவை 2 கிள்ளி போட்டிருக்கேன். 1-2 தக்காளிய மிக்சியில போட்டு 1-2 அடிச்சு வச்சிருக்கேன், அதையும் ஊத்திக்கிறேன். இதை நல்லா கையிட்டு இப்போ நாம கலக்கிக்கலாம். தக்காளியை வந்து நீங்க மிக்சியில போட்டாலும் சரி, இல்ல பொடி பொடியா நறுக்கி போட்டாலும் சரி. இப்போ அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் ஊத்துனா இன்னுமே குழம்புக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். இப்போ சின்ன வெங்காயம் வந்து 15-20 சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் பூண்டு 10 பல் பூண்டையும் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டு நான் நல்லா வதக்கிக்க போறேன். நம்ம ஆல்ரெடி மீன் குழம்புல வந்து வதக்கி அரைச்சு செஞ்சிருந்திருப்போம், இது அரைக்காம வதக்கி விட்டு செய்யறது. ரெண்டுமே டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நாம கரைச்சு வச்சிருந்த மசாலாவை ஊத்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்தி நாம மசாலாவை கொதிக்க வச்சுக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சு பச்சை வாசனால போயிடட்டும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். மசாலா நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் மீன் துண்டுகளை வந்து போட்டுக்க போறேன். எனக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால இந்த ஸ்டேஜ்ல நான் போட்டுக்கிறேன். தலை பீஸ், வால் பீஸ், அப்புறம் சின்ன சின்ன பீசஸ வந்து நான் இதுல போட்டுக்கிறேன். இதை போட்டுட்டு லைட்டா மட்டும் நான் கிளறி விட்டுட்டு 5 மினிட்ஸ்ல மட்டும் அடுப்புல வச்சு நான் இறக்கிக்க போறேன். வைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பை நான் சிம் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு நல்லா காஞ்சிடுச்சு, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போறேன். வறுவல் மீன் 1 hour ஊறிடுச்சு, அதை இப்போ பொரிச்சுக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான்
மசாலா ஒட்டாம வர்றதுக்கு நம்ம போட்ட மசாலா மட்டும் காரணம் கிடையாது. நம்ம வாங்குற மீன்லயுமே இருக்கு. மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். மீன் எண்ணெய் விட்டுற கூடாது. சதை பகுதி அதிகமா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. வஞ்சிர மீன், அது வந்து எங்க ஊர் சைடு நெய் மீன் சொல்லுவாங்க. வஞ்சிர மீனை பொரிக்கிறப்போ நம்ம நார்மல் மசாலாவே போட்டா போதும், அதுலயே ஒட்டாம சூப்பரா வரும். இந்த மீன் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்குதான் நாங்க வந்து பொரிக்கிறோம், சோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஓரளவுக்கு மசாலா ஒட்டாம தான் வந்திருக்கு, எப்பயும் போலதான் வந்திருக்கு எனக்கு. மீன் பொரிச்சு முடிச்சாச்சு, இப்போ நாங்க லஞ்ச் சாப்பிட போறோம். இன்னைக்கு லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் செஞ்சிருக்கேன். மீன் குழம்பு, மீன் குழம்பு டேஸ்ட் அருமையா இருந்ததுங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க இதே போல மீன் குழம்பு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் பாயில்ட் எக்கு, அப்புறம் மீன் வறுவல், இதுதான் எங்களோட லஞ்ச் இன்னைக்கு. ஓகே, டைம் ஈவினிங் ஆயிடுச்சு. மகி அப்பாவும் மகியும் சேர்ந்து மகித்தோட ப்ராஜெக்ட் ஒர்க் ஷாப்ல செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவனோட ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, ஃபிங்கர் பிரிண்டை வச்சு வைல்ட் அனிமல்ஸ் செய்யணும். ஏதாச்சும் ஒரு வைல்ட் அனிமல் செஞ்சா போதும், பட் இவங்க வந்து அல்பாபெட் ஆர்டர் படி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு அனிமல் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறப்போ மகி அப்பாவும் சரி மகியும் சரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. ஆன்லைன் கிளாஸ்ன்னு தான் பேரு, ஆனா ஹெவி லோடு எப்பயுமே போயிட்டே தான் இருக்கு. இதுக்கப்புறம் மகிக்கு ஸ்டோரி ரீடிங் வேற இருக்கு. மகித்தோட கிளாஸ்ல டெய்லி ஒரு ஸ்டோரி கண்டிப்பா ரீட் பண்ணணும். நாங்களும் இந்த லாக்டவுன் டைம்ல அவங்களோட லெசன்ல கான்சென்ட்ரேட் பண்ணல. இதை படி அதை மக்கப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து மகிக்கு எந்த ஒரு ஃபோர்ஸுமே பண்ணல. பட் நாங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண விஷயம் எல்லாம் ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், இந்த மூணு விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சோம். அதை தான் டெய்லி மகித்துக்கு நாங்க ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஒரு சூப்பரான பொருள் அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். வந்தோடனே நான் ஓபன் பண்ணி பார்த்துட்டேன். இந்த பொருளுக்காக தான் நான் வந்து இந்த 1 வீக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு கூட சொல்லலாம். இந்த பொருள் வாங்கினதுல எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கு, ஏன்னே தெரியல. மகியும் மகி அப்பாவும் சேர்ந்துதான் இன்னைக்கு ஓபன் பண்ண போறாங்க. இதுதான் அந்த ப்ராடக்ட், வெயிட் மிஷின். இது இதோட ரேட்டை நான் ஸ்கிரீன்ல கொடுத்துறேன் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இதை நான் அமேசான்ல தான் வாங்கியிருக்கேன். நான் ரிவ்யூ படிச்சு பார்த்து தான் இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னோட டயட் பிளானுக்கு இது வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி எலக்ட்ரானிக் ஐட்டமாக நாங்கள் ஆன்லைனில் வாங்க மாட்டோம், கண்ணில் பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்போம். பட் இது ரிவ்யூ நல்லா இருந்தது. நான் வந்து வெளியே கடையில் கேட்குறப்போ ரேட் வந்து ரொம்பவுமே டிஃப்ரென்ஸில் சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ நான் இதை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். ப்ராடக்ட் எப்படி வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருந்தேன். பட் ப்ராடக்ட் சூப்பராக வந்திருக்கு. இது வந்து பேட்டரியில் தான் ஒர்க் ஆகுது, 2 பேட்டரி போட்டால் போதும். 4 பக்கமும் குஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த குஷன் வந்து கீழே வச்சனையும் கிரிப்பாக பிடிச்சிக்குது. இந்த வெயிட் மிஷினில் மேக்ஸிமம் 180 kg வரைக்கும் நம்ம வெயிட் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு பட்டன் சிஸ்டமும் கிடையாது. நம்ம ஏறி நின்னனையும் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகிக்கிடுது. நம்ம இறங்கினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடுது. நான் கொடுத்த மணிக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவுமே ஒர்த்தபிள் தான், சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் மகித் தான் வெயிட் செக் பண்ண போறான். அவன் ஏறி நின்னோடனே மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆஃப் ஆயிடும். அப்புறம் நானுமே வெயிட் செக் பண்ணிக்க போறேன். என்னோட வெயிட் 62.25 இருந்தது, அதாவது 62.5 கிலோ இருந்தது. அப்புறம் மகியப்பா செக் பண்ணாங்க, அவங்க வந்து என்னோட வெயிட்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங் விளாகு, டயட் பிளானு ஃபுல்லாக வரப்போகுது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க.